சிசஸ்டரின் புனித ரிச்சர்ட். ரிச்சர்ட் தி வைட் என்றும் அழைக்கப்படும் சிசஸ்டரின் செயின்ட் ரிச்சர்ட் இடைக்கால இங்கிலாந்தில் ஒரு முக்கிய நபராக இருந்தார். 1197 வொர்செஸ்டர் ஷேரின் டிராய்ட்விச்சில் பிறந்தார். அவர் ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தார். அவரது ஆரம்ப கல்வியானது சிசஸ்டரில் உள்ள கதீட்ரல் பள்ளியில் நடந்தது. அங்கு அவர் கல்வியிலும் ஆன்மீகத்திலும் பெரும் வாக்குறுதியை காட்டினார். ரிச்சர்டின் வாழ்க்கை ஒரு தீர்க்கமான திருப்பத்தை எடுத்தது. அவர் மேல் படிப்புக்காக ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டார். அங்கு அவர் இறையியல் மற்றும் தத்துவம் பற்றிய தனது படிப்பில் சிறந்து விளங்கினார். மேலும் பக்தி மற்றும் கற்றலுக்கான அவரது புகழ் பரவ தொடங்கியது. தனது கல்வியை முடித்த பிறகு ரிச்சர்ட் சிசஸ்டருக்கு திரும்பினார் மற்றும் 1243 ஒரு பாதிரியாராக நியமிக்கப்பட்டார். ஒரு பாதிரியாராக ரிச்சர்ட் சிசஸ்டர் மக்களுக்கு இரக்கத்துடனும் பணிவுடனும் சேவை செய்வதில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அவர் தனது ஆழ்ந்த பிரார்த்தனை வாழ்க்கை, ஏழைகளுக்கான அவரது அர்ப்பணிப்பு மற்றும் சமூகத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கான அவரது அயராத முயற்சிகளுக்காக அறியப்பட்டார். 1244 ரிச்சர்ட் சிசஸ்டர் மறைமாவட்டத்தின் அதிபராக நியமிக்கப்பட்டார். இந்த பதவியை அவர் மிகுந்த நேர்மையுடனும் ஞானத்துடனும் வகித்தார். அவர் சச்சரவுகளை தீர்ப்பதில் நியாயமானவராகவும் பொறுமையுடனும் புரிதலுடனும் அனைத்து தரப்புகளையும் கேட்க தயாராக இருந்தார். பல பொறுப்புகள் இருந்த போதிலும் ரிச்சர்ட் பிரார்த்தனை மற்றும் சிந்தனையின் வாழ்க்கையில் அர்ப்பணிப்புடன் இருந்தார். அவர் அடிக்கடி நகர சுவர்களுக்கு வெளியே உள்ள ஒரு சிறிய துறவு இல்லத்திற்கு பின்வாங்குவார். அங்கு அவர் நீண்ட மணி நேரம் மௌனத்திலும் தனிமையிலும் கழித்தார். அவருடைய ஊழியத்திற்காக கடவுளின் வழிகாட்டுதலை நாடினார். 1245 ரிச்சர்ட் தனது சொந்த விருப்பத்திற்கு மாறாக சிசஸ்டர் பிஷப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஆரம்பத்தில் இந்த நியமனத்தை எதிர்த்தார். அத்தகைய உயர் பதவிக்கு தகுதியற்றவர் என்று உணர்ந்தார். ஆனால் இறுதியில் அதை தனது வாழ்க்கைக்கான கடவுளின் விருப்பமாக ஏற்றுக்கொண்டார். பிஷப்பாக ரிச்சர்ட் எளிமை மற்றும் பணிவு வாழ்க்கையை தொடர்ந்தார். செல்வம் மற்றும் அதிகாரத்தின் பொறிகளை தவிர்த்து அடிக்கடி தனது பதவியுடன் இருந்தார். ஜூ ரிச்சர்டின் மிகவும் நீடித்த மரபுகளில் ஒன்று ஆயர் பராமரிப்பில் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பாகும். அவர் தனது மறைமாவட்டம் முழுவதும் விரிவாக பயணம் செய்தார். திருச்சபைகளுக்கு சென்று தனது மக்களின் ஆன்மீக தேவைகளுக்கு சேவை செய்தார். நோயாளிகள் மற்றும் துன்பப்படுபவர்கள் மீது அவர் குறிப்பாக கவனம் செலுத்தினார். மேலும் அவர் ஏழைகள் மற்றும் பலவீனமானவர்களை பராமரிக்க மருத்துவமனைகள் மற்றும் அன்னதான விடுதிகளை நிறுவினார். புனிதம் மற்றும் ஞானத்திற்கான ரிச்சர்டின் நற்பெயர் தொடர்ந்து வளர்ந்து வந்தது. விரைவில் அவர் ஒரு அதிசய தொழிலாளி என்று அறியப்பட்டார். அவரது குணப்படுத்துதல்கள் மற்றும் பிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட தலையீடுகள் பற்றி எண்ணற்ற கதைகள் கூறப்பட்டன. இது அவர் மீதான மக்களின் பக்தியை ஆழப்படுத்த மட்டுமே உதவியது. 1253 சசெக்ஸில் உள்ள ஒரு திருச்சபைக்கு சென்ற போது ரிச்சர்ட் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். அவரது மரணம் நெருங்கிவிட்டதை உணர்ந்த அவர் தனது சொந்த மக்களிடையே இறக்கும் வகையில் சிசஸ்டருக்கு மீண்டும் அழைத்து செல்லுமாறு கேட்டுக் கொண்டார். அவர் ஏப்ரல் 3, 1253 தனது மதகுருமார்கள் மற்றும் நண்பர்களால் சூழப்பட்ட நிலையில் இறந்தார். ரிச்சர்ட் இறந்து 9 பிறகு 1262 போப் அர்பன் 4 ஆல் புனிதராக அறிவிக்கப்பட்டார். அவர் இறந்த தினமான ஏப்ரல் 3 அவரது நினைவு நாள் கொண்டாடப்படுகிறது. இன்று சிசஸ்டரின் செயின்ட் ரிச்சர்ட் கிறிஸ்தவ நல்லொழுக்கம் மற்றும் ஆயர் பராமரிப்பின் ஒரு மாதிரியாக நினைவு கூறப்படுகிறார். மேலும் அவர் சர்ச் ஆப் இங்கிலாந்து மற்றும் அதற்கு அப்பால் பிரியமான நபராக இருக்கிறார்.